வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஆடி 18 பேருக்கு ஆடி அமாவாசை படையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த படையலில் நான் வெங்காயம் பூண்டு சேர்த்தாமல் செய்திருக்கேங்க. ஒரு சில குடும்பத்தில் வெங்காயம் பூண்டு சேர்த்துற வழக்கமாக இருந்தால் நீங்கள் சேர்த்தும் கூட செய்துக்கலாங்க. இப்போ நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு பார்த்தோன்னாங்க, சோறு, அரசாணிக்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய் சேர்த்த பருப்பு சாம்பார், உப்பு பருப்பு, ரசம், கெட்டி தயிர், கொத்தவரங்காய் பொரியல், புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு, வாழைக்காய் மசாலா கறி, கோதுமை சம்பாரவை, தேங்காய்பால் பாயாசம், உளுந்து வடை, அப்பளம், கடையில் வாங்கின வாழைப்பழம், நெல்லிக்காய் ஊறுகாய், இதுதாங்க இன்றைக்கி நம்ம படையலுக்கு செய்ய போகிறது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ படையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேங்க. உப்பு பருப்பு சாம்பாருக்கு தேவையான துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க, கால் கிலோக்கு கொஞ்சம் கூடுதலாக. இது கூடவே ரசத்துக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பருப்பு சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். வடைக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. உளுந்து வடை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சாப்பாடு புழுங்கல் அரிசி 20 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கேன். இப்போ பருப்பு சாப்பாடு வேக வச்சுக்கலாங்க. வாழைக்காய் மசாலா பிரட்டல். இப்போ வாழைக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் வேக வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 நிமிஷத்தில் வெந்துடும். கிட்டேருந்து பார்த்து குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அரை உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ பக்கம் புடலங்காய் எடுத்துருக்கேங்க. மேல் துளசீவி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இது கூடவே 100 கிராம் பாசிப்பருப்பு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஊற வச்சுருக்கனால சீக்கிரமாக இது கூடவே வெந்துடும். அளவாக தண்ணி விட்டுக்கிடுங்க. கூட்டுக்குனால ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது. காய் வேகலைன்னா மறுபடியும் கூட தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 பதத்துக்கு வெந்து வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூட்டு கறிக்க 2 சில் தேங்காய், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. காயும் பருப்பு 1/2 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்க 1/2 ஸ்பூன் தேங்காய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. தேவையான அளவு உப்பு, இது கூட சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. சிறிதளவு பெருங்காய் பொடி, இது கூட வேக வச்ச வாழைக்காயை சேர்த்து நல்லா காந்து விட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய் மசாலா கறி தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே 2-3 நிமிஷம் வைக்கும் போதுங்க நல்லா உப்பு காரம் பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் பருப்பு வெந்துருச்சுங்க. இது கூட அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். நல்லா 1 சேர காந்து விட்டு 2-3 நிமிஷம் நல்லா பொடிச்சு வரட்டுங்க. கூட்டுக்கு தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்குங்க. தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்படுறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா கடலெண்ணெய் ஆயிலையும் கூட தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டுங்க. இதில் சிறிதளவு பெருங்காய்த்தூள். இப்போ இதை கூட்டு கூட சேர்த்துக்கலாங்க. கூட்டு தயாராகிடுச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். பிறக்கி வச்சுக்கலாம். தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன். தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட சிறிதளவு கருவேப்பிலை. காரத்துக்கு 3 வரமிளகாய். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பெருங்காய் பொடி சேர்த்துக்கலாம். 400 கிராம் பக்கம் கொத்தவரங்காய் பொடி பொடியாக நறுக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூட சிறிதளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட ரசத்துக்கு போட்ட தக்காளியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே உப்பு பருப்புக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. வெந்த தக்காளியை நல்லா மசித்து விட்டுக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு அவரைக்காய், வெண்பூசணி, அரசாணிக்காய், பரங்கிக்காய் இதை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, 3 டீஸ்பூன் குமிஞ்ச மாதிரி சாம்பார் பொடி, அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு பெருங்காய் பொடி, நல்லா கலந்து விட்டுட்டுங்க. குக்கரில் 2 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். காய் வெந்துருச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. கடைசியாக தேங்காய் துருவல், கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை, இதை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம்.
ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது சாம்பாருக்கு கொஞ்சம், ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோங்க. சிறிதளவு பெருங்காய் பொடி, கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா மல்லித்தலை, சீரகம் மிளகு பொடிச்சது நல்லா கலந்து விட்டுட்டு தாளிதம் சேர்த்துக்கலாங்க. தாளிதம் சேர்த்துட்டு ரசத்தை நொறகட்டி வரும்போது இறக்கி வச்சுக்கலாம். பாயசத்துக்கு ஒரு கப் அளவுக்குங்க கோதுமை சம்பாரவே எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருவிட்டான கோதுமை, நல்லா கழுவிட்டு 4 கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. குக்கரில் 4-5 விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். சாம்பார் வெந்து இறக்கி வச்சாச்சுங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லித்தலை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. சாம்பாருக்கு தாளிதம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தயாராகிடுச்சுங்க. தாளித கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பிறக்கி வச்சுக்கலாங்க. நல்லா புளியோட பச்சைவாடை போகிற அளவுக்கு 4-5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. இப்போ குக்கரில் 5 விசில் வந்து ஏறலாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பாயசத்துக்கு எந்த கப்பில் கோதுமை எடுத்துமோங்க அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மண்டவெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை. அரை மூடி தேங்காய் வரைச்சிங்க. முதல் தேங்காய்ப்பால், 2வது தேங்காய்ப்பால் எடுத்துருக்குங்க. இப்போ 2வது தேங்காய்ப்பால் விட்டுக்கலாம். வெள்ளம் கரைச்சி வச்சதை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இது கூட 6-7 ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பழம் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுருந்துங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாயசம் தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். 200 கிராம் உளுந்தம் பருப்பு நல்லா கழுவிட்டுங்க. 1.5 மணி நேரம் பக்கமே ஊற வச்சுட்டுங்க. அளவாக இருக்கிறனால மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வெண்ணையாட்டம் அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வடைக்கு மாவு அரைச்சாச்சுங்க. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு, சிறிதளவு பெருங்காயத்தூள், இது கூட 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. சிறிதளவு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்ட துருவியும் கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடிச்ச மிளகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. முழு மிளகு சிறிதளவு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லித்தலை, இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. முதல்ல அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வடையை தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சுக்கணுங்க. வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டு விட்டுக்கலாம். லேசாக செவந்து வரும்போது எடுத்துக்கணுங்க. இப்போ வடை 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சாச்சுங்க. எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சமையலெல்லாம் செய்து வச்சாச்சுங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோறு, உப்பு பருப்பு, இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. அவரக்காய் வெண்பூசணி அரசாணிக்காய் சேர்த்த சாம்பார், ரசம், கொத்தவரங்காய் பொரியல், புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு, வாழைக்காய் மசாலா கறி, கோதுமை சம்பா ரவை தேங்காய்ப்பால் பாயாசம், கெட்டி தயிர், உளுந்து வடை, அப்பளம், வாழைப்பழம், கடையில் வாங்கின நெல்லிக்காய் ஊறுகாய், தலை வாழை இலையில் எல்லாமே பரிமாறிக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆடி 18ஆம் பேருக்கு ஆடி அமாவாசை படைகள் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.